சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இந்த வாரம் எபிசோட் நீங்க இத்தனை வாரங்களும் பார்த்த எபிசோட்ஸை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியோட கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒர்க் ஷாப்குள்ள நுழைய போறாங்க. அந்த ஒர்க் ஷாப் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் நிறைந்ததா இருக்க போகுது. சோ சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெடியா? Here we go. நாட்டின் மூளை முடுக்கெங்கும் சென்று இலை மறை காய்களாக உள்ள திறமைகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் சக்தியின் மாபெரும் இசை பயணம் இது. அகில இலங்கை ரீதியில் இடம்பெற்ற ஆரம்ப கட்ட குரல் தேர்வில் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இவர்களில் தெரிவாகிய 100 போட்டியாளர்களுக்கு தென்னிந்திய திரை இசைத்துறையின் ஜாம்பவான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் முன்னிலையில் பாடும் சந்தர்ப்பம் கிட்டியது. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. சிறந்த பயிற்சி, சிறந்த பாடல் தெரிவு, வித்தியாசமான சுற்றுக்கள் என சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரிடம் மணிமகுடத்தை சூட போகும் செல்ல குரல் எது? இந்த ஒர்க் ஷாப்போட ஆரம்பத்துல நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ரொம்ப மிக பிரம்மாண்டமான ஒரு இசையமைப்பாளர் எங்களுடைய பரத்வாஜ் சார் அவர்கள். அவர் தான் இந்த ஷிப்போட கேப்டன். எல்லாருக்குமே தெரியும் எங்களோட நிகழ்ச்சியோட பிரதான நடுவர். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்ச நாள் சீக்ரெட் ஜட்ஜாக இருந்து குழந்தைகள் எல்லாரையுமே வந்து அவருடைய கமெண்ட்ஸ் மூலமாக வந்து அப்படியே மெருகேற்றிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் ரவுண்ட்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா நேரடியாகவே வந்து குழந்தைங்கக்கிட்ட அவருடைய கமெண்ட்ஸை கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய சிங்கிங் அபிலிட்டியை வந்து அப்படியே கூட்டிக்கிட்டே வந்து இப்போது செமிஃபைனல்ஸ் வர்ற லெவலில் இந்த குழந்தைங்களை வச்சுருக்காரு. இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப் அவர் நேரடியாக அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போகுது. அவருக்கு இல்லை, இங்கே இருக்க 16 கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு. 1 2 3 4. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலும். செமிஃபைனல்ஸுக்கு போக போற இந்த 16 குழந்தைகளுமே அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை, அதாவது செமிஃபைனல்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பல விஷயங்களை இந்த ஒர்க் ஷாப் மூலமாக படிக்க போகிறாங்க. முதல்ல ஒரு பாட்டுங்கிறது என்ன, எதுக்கு பாடுறோம் சொல்லுங்கள். சந்தோஷமாக. சந்தோஷத்துக்கா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மக்களை என்டர்டெயின் பண்ண. மக்களை என்டர்டெயின் பண்ணுறது, அது எப்படி பாடுறோம்? நம்ம வந்து பேசுறது கிடையாது, பேசுகிறதுக்கும் பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பேசுகிறபோது ஒரு ராகம்லாம் இல்லை, சும்மா நான் பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிற மாதிரி பேசுகிறோம். பாடுறும்போது வி சிங்கிங் சம் டியூன், ஒரு ராகத்துலேயும் ஒரு மெலடியில் பாடுறோம் இல்லையா. ஸோ பாட்டு என்பது முதல்ல ஒரு மெலடியில் இருக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு பாடுறோம், எதுக்கு பாட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. பாட்டு வந்து எதுக்கு செய்கிறோன்னா, நம்மளுடைய மனிதன் வந்து பாட்டோடைய டியூன் இருக்குல்ல, அது வந்து மனுஷனோட மைண்டில் ரொம்ப நாள் நிற்கும். அதில் வந்து அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பேச்சு நம்ம சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க, அதை ஒரு பாட்டு நாங்கள் பாடி காமிச்சேன்னா நீங்கள் 2 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் இப்போ சினிமா பாட்டை நீங்கள் எப்படி பாடுறீங்க, அந்த டியூனில் வரதுனால தான் பாடுறீங்க இல்லையா. அதனால் அந்த வார்த்தைகளை வந்து ஒரு டியூனில் அமைச்சு அந்த டியூனை பாடுறும்போது நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக்கிறீங்க, அதனால தான் பாட்டு செய்கிறோம். ஓகே, ஒரு பாட்டில் வந்து ஒரு டியூன் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். சரி, வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்னா, அது என்ன தேவைகளை பொறுத்து இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷ பாட்டுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கும், ரொம்ப அழகிற மாதிரி பாட்டுனா அழகிற மாதிரி பாட்டு இருக்கும், மோட்டிவேஷன் சாங்னா மோட்டிவேஷன் சாங் மாதிரி இருக்கும். ஸோ சாங் வில் ஹாவ் எ டியூன், ஒரு மெலடி டியூன் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். அப்புறம் அந்த வார்த்தைகள் உள்ள எதுக்கு பாடுறோன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இதுதான் பேசிக் கண்டென்ட். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து எங்கட பிள்ளைகள் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பரத்ராஜ் சார் சொல்லியிருந்தார், அவங்களும் அதை விளங்கி கொண்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் மைக் பேலன்ஸ் பற்றி எல்லாம் நாங்கள் கேள்வி கொண்டேன். மிச்ச விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சேர சொன்னார், அதில் நாங்களும் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டோம். உங்கள் எல்லாத்தையும் லிரிக்ஸ் இருக்கா? லிரிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பாட்டை பாடணுமோ அதோட லிரிக்ஸ் முதல்ல உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, இனிமேல் இது வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி பாட்டை கற்றுக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஓகே, எல்லா பாட்டோட லிரிக்ஸ் நீங்கள் வந்து எந்த புக்கில் எழுதிக்கிறீங்களோ ரொம்ப கிளியராக எழுதிக்கணும் அந்த புக்கை லிரிக்ஸ். அதை பார்த்து படிக்கிறது உங்களுக்கு இல்லை இந்த பாட்டு இது இதில் எப்படி கிளியராக இருக்குங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து அதை ஒரு தடவை படித்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த இப்போ இந்த பாட்டு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமைங்கிற வார்த்தை. இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது சொல்லிக் கொடுக்குறது முதல்ல எப்படி படுத்துக்கணும்னா, பாட்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து தாளத்துக்கு பாட்டுக்கு பாட்டை கற்றுக்கணும், ராகம் பாட வேண்டாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து எப்படின்னா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே 1 2 3 4 வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நீங்கள் எப்படி பாட போகிறீங்களோ அதை வந்து லிரிக்கில் சொல்லி தாளத்தை சொல்லி பார்த்துக்கணும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. ராகத்தில் பாட வேண்டாம், சும்மா வந்துடுச்சு ராகத்தில் பாட, அப்படியே சும்மா அப்படியே போய் பேசுங்க, இந்த டெம்போல் பேசு பாடுங்க. இதை புரிஞ்சுதா நான் சொல்கிறது? புரிஞ்சுதா? இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 1 2 3 4 ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே 1 2 வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. 1 2 ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அப்படி பாடி பார்த்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வார்த்தைகள் சரியாக புரியும். புரிஞ்சுச்சா? இந்த வார்த்தை எப்படி புரியும், அப்புறம் எந்த கேப்பில் வந்து எங்கே மூச்சு எடுத்துக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். நீங்கள் அதை பார்த்தோன்னே எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல நாங்கள் மூச்சு எடுப்போம், இந்த லைன் விட்டுட்டு ஐ டேக் பிரெத். ஓகே, அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணணும். சும்மா அப்படியே பார்த்து அப்படியே பாடக்கூடாது. இதை எங்கே நான் வந்து இந்த வார்த்தையை எப்படி பாடணும், எங்கே மூச்சு எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு தாளத்தில் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இல்லை நீங்கள் டியூன் கூட பாடி பார்த்துக்கலாம், பட் இட் வில் ஹெல்ப் யூ டு நோ பெட்டர். இந்த மாதிரி தாளத்தை நீங்கள் பாடணும். ஓகே, அந்த மாதிரி பாடி பார்த்துக்கணும், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கணும். பத்மினி மாதிரி ஆடுவீங்க பார்த்து ஆடலை. வெரி நைஸ், வெல் டன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. இன்னைக்குமே நீங்க வந்து ஒரு ப்ராமிசிங் சிங்கர் பார்த்து வரோம். அவளுடைய பெஸ்ட் கொடுத்துருக்கா. ரெண்டாவது, நவ் வி வில் சிங் த டியூன். ஓகே, இப்போ வந்து இது ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. ஸோ இந்த பாட்டு கான்ஃபிடெண்ட்டாக பாடணும், தாளத்தோடு பாடணும், ஸ்ருதியோடு பாடணும். ஓகே, கிளியராக வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எங்கே மூச்சு விடணும், எங்கே வந்து பாஸ் விடணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கன்வீனியன்ட் ஸ்ருதி வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பாட போகிறோன்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை பாட போகிறோம். ஒரு லைன் வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நீங்கள் ஒரு லைன், அப்புறம் அப்படி ஒரு லைன், ஒவ்வொரு வரி மாற்றி மாற்றி பாடுவோம். இந்த மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடுங்கிறது ரெண்டு தடவை நம்ம வந்து பாடுவோம். ஓகே, இந்த ரெண்டு தடவை ஏன் சொல்லணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்பவுமே இந்த பாட்டில் வந்து சினிமா பாட்டில் எந்த லைன் ரெண்டு தடவை பாடணும், எந்த தடவை ஒரு லைன் பாடலாம், ரிப்பிட்டேஷன்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை கரெக்டாக பார்த்துட்டு பாடினா தான் நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடுங்கிற வரியை ரெண்டு தடவை பாடணும் எவ்ரி டைம். ஓகே,
Now I will direct you. We'll just go for it. Monitor, okay? 1, 2, 3, 4. Ooru pookalume solgirade valvendral poraadum porkalame ooru vidiyalume solgirade iravanaal pagalon ப்ரோக்ராம் தொடங்கும்போது இந்த சிங்கர்ஸ் இந்த பசங்கக்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே வியப்பாக இருக்குது. என்னென்னா ஸ்டார்டில் நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு அண்ட் பிச்சிங் டெம்போ அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது லாஸ்ட் ரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ரவுண்ட் ரொம்ப அழகாக பாடினாங்க ஆளு பேருமே. அந்த மாதிரி டஃப் சாங்ஸ் எடுத்து ரொம்ப ஈஸியாக பாடுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் எல்லாருமே பயம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பாடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நடந்த ஒரு ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் சார் வந்து அதாவது இது வரைக்கும் பாடின ரவுண்டு எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அதாவது ப்ரீத் கண்ட்ரோல் அண்ட் இன்னும் கொஞ்சம் பிச்சிங் டெம்போ இதெல்லாம் எப்படி கவனிக்கிறது அண்ட் லிரிக்ஸ் எப்படி வந்து நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பாக இன்றைக்கி இருந்துச்சு. ஒரு பாடல் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு டெம்போ இருக்கும், அதில் ஒரு ராகம் இருக்கும், அதில் ஒரு தாளம் இருக்கும், அதில் ஒரு ஒரு பாவம் இருக்கும், அதில் வந்து வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதையும் தாண்டி உச்சரிப்பு பிழைகள் இல்லாமல் பாடுனா அந்த பாடல் வந்து கம்ப்ளீட்டாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி பரத்வாஜ் சார் சொல்லித்தரப்போகிறார். அதை இப்போது பார்க்கலாம். முதல்ல ஒரு பாடகர்னால் யார்? ஹூ இஸ் அ சிங்கர்? சிங்கர்னால் யாருன்னா யாருக்கு வந்து ஒரு டியூனை வந்து ஸ்ருதியோடு பாடக்கூடியவர் தான் சிங்கர். ஓகே, நான் சொன்னேன்ல ஒரு பாட்டில் என்ன இருக்கும், ஒரு ஒரு டியூன் இருக்கும், மெலடி இருக்கும், ஒரு தாளக்கட்டு இருக்கும். இப்போது ஸ்ருதினா என்ன? ஸ்ருதினா என்னன்னா இப்போ நம்ம செந்தூரன் சார் ஒரு 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 நோட் சி நோட் கொடு. ஆ இப்போ இது கூட நீங்கள் வந்து பாடுங்க, இது கூட சா பாடுங்க. சா இப்போ நீங்கள் ஏன் வந்து வேறு ஏதாவது ஒரு பாடுஷம் இது என்ன இப்போ ரே இது ரே ரே பாடுங்க. ரே 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 ஓகே, நீங்கள் சா படத்தை கொடுங்க. சா படம் சரி கூட சேர்ந்து பாடுங்க. சா சரி இப்போ நீங்கள் பாடுறதுனால இது கூட சேர்ந்து பாடுறீங்கல்ல, ஸ்ருதி சேர்றது இல்லை. இதில் இப்போ நீங்கள் போவீங்க சார். சா இப்படி பாடினா சரியாக இருக்கா? நான் பாடினா சரியாக பாடுறேண்ணா. சரியாக பாடல? அப்போது இது கூட சேர்த்து பாடுறது தான் ஸ்ருதி இல்லையா? அந்த அந்த என்ன ஸ்ருதி சொல்கிறாரோ அது கூட பாடுறது தான் ஸ்ருதி. இப்போ நாங்கள் உட்காந்து என்ன கவனிப்போம், நாங்கள் இன்றைக்கி பாடுறும்போது இந்த ஸ்ருதியோடு உங்களுடைய குரல் வந்து மேட்ச் ஆகிறதா பார்க்கணும். அதுதான் ஸ்ருதியோடு சேர்ந்து பாடுறது. ஓகே, ரெண்டாவது தாளம். தாளம் வந்து 1, 2, 3, 4. பாடுங்க. சா 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 சா. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இது நீங்கள் ஒரு தாளத்தில் பாடுறீங்க இல்லையா? இது வந்து தாளத்தை நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து தப்பு பாடுறது மாதிரி நீங்கள் போடுங்க சார். தப்பு சா 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 சா. அப்போ சரியாக பாடினேன்னா? நான் பாடலைல்ல. ஆ, தாளத்தை சரியாக பாடல. அதான் வந்து தாளம் சரியில்லைன்னா இப்படி பாடுவோம். ஸோ நீங்கள் பாடுறம்போது ஸ்ருதி தாளம் கரெக்டாக இருக்கணும் இல்லை? இப்போ இப்போ நீங்கள் நீங்கள் நேச்சுரலாக பாடுறீங்க. இதுதான் இந்த பாட்டோடைய பேசிக் ஒரு சிங்கரோடைய பர்பஸ். கர்நாடக மியூசிக்கும் நம்ம மியூசிக் என்ன வித்தியாசம்? கிளாசிக்கல் மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக பாட ஆரம்பி ஒரு ராகத்தை எடுத்துப்பாங்க. ராகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ராகங்கிறது வந்து ஒரு ஸ்கேல். ஸ்கேல்லாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து சரிகமபதனிசா சனிதபமகரிசா. இப்போ நான் வந்து எல்லாம் வந்து இந்த ஒயிட் அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க கீபோர்டில் வெள்ளை கட்டை இருக்கும், கருப்பு இருக்கும். ஸோ ஒரு நோட் வந்து சா டு சா தான் வந்து ஒரு ஸ்கேல்.
சரிகமபதனிசா சனிதபமகரிசா இதான் ஸ்கேல். ஓகே, இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ச ஒரு சா, ரீ ரெண்டு ரீ இருக்குது, கா ரெண்டு கா, அதாவது கருப்புக்கு மேலே கருப்பு தான் வந்து ரெண்டாவது நோட்டு, மா ரெண்டு மா, பா ஒரு மா, தா ரெண்டு தா, நீ ரெண்டு நீ. ஓகே, சரிகம பதனி இது வந்து மெயின் வந்து அதோட அஞ்சு அஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டு 12 நோட் வரும். ஓகே, ஒவ்வொரு ராகத்துலேயும் ஒவ்வொரு நோட்டை டச் பண்ணிட்டு பாடுறது தான் ஒரு ராகம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சரிகம பதனிசா சனிதப மகரிசா, இது பேர் ஒரு ராகம். உதாரணத்து சங்கராபரணம்னு பேர் இருக்குது. ஓகே, இந்த நோட்லாம் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஒரு ராகம், புரிஞ்சுதா? இப்போ சார், இப்போ சரிகம சங்கராபரணம் சனிதப மகரிசா, ஒரு பாட்டில் இந்த நோட்லாம் வந்தால் அது சங்கராபரணத்தை இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலே வந்து இப்போ மாவை எடுத்துருவோம், நீ எடுத்துருவோம், சரிக பதசா சதபகரிசா சதபகரிசா. இப்போ மான பாடலை நீ பாடலை, இந்த சரிக பதசா சதபகரிசா இது பேர் மோகனம். ஓகே, இப்படி அந்த எந்தெந்த காம்பினேஷனில் நோட்ஸ் வர்றதோ அதுக்கு ஒரு பேர், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ நான் வந்து ராகத்தில் இந்த ராகத்தை இசையமைச்சிருக்கேன்னா அந்த ராகத்துலேயே நான் வந்து இந்த நோட்ஸ் தான் அந்த பாட்டு போகும். வேறு இப்போ மோகனத்தில் ஒரு பாட்டு பாடினானா அந்த பாட்டில் வந்து வேற எந்த அந்த மா வராது, நீ வராது, அதுதான் விஷயம். ஓகே, புரிஞ்சுது அவளுக்கு? வந்த ஒரு கோடை இளவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில் அயனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னாயே சிறகொடித்தாய். அப்ப நமக்கு வந்து இந்த வரிகளை பாடும்போது காத்து ரொம்ப முக்கியம். ஸோ வி கால் இட் லங் பவர், லங்ஸ் தானே நம்ம காற்று உள்ளே வச்சுக்கிறது. ஸோ லங் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாடுறது. ஓகே, நீங்கள் பாடுங்க திருப்பி, 1 2 3 4. ஆ ஓகே, நீங்கள் இவ்வளோ தான் எழுதிருக்கீங்க, நீங்கள் பாடுங்க அடுத்தது, கூட்டிங் பாடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் வந்து இந்த முக்கியமாக வந்து எல்லா சிங்கர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த லங் பவர். ஸோ எவ்வளவு உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியுமோ, அந்த காற்று எவ்வளோ உள்ளே இருக்கோ அதுதான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். நீங்கள் போகும்போதே காற்று கம்மியாக இருந்து வச்சுங்க, உங்களால் பாட முடியாது இல்லை. ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பாடும்போது அந்த லங் பவர் ரொம்ப, காற்று ரொம்ப முக்கியம். இந்த லங் பவர் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக பாடணும். இப்போ மூச்சு மாற்றி மாற்றி நம்ம எப்படி மூச்சு, ஒரு தடவை மூச்சு எடுத்துக்கிறோம் மூச்சு விடுறோம், இது நேச்சுரல் ப்ராசஸ். அதனால் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய வந்து காற்றை உள்ளே வச்சுக்கணும். என்ன காற்றை விட்டுட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு எடுத்தீங்கன்னா நடுவிலேயே நின்று போயிருவீங்க, நின்று போயிட்டு தான் அந்த அதோட கம்ப்ளீட்டாக இருக்காது. அதனால் லங் பவர் ரொம்ப முக்கியம் பாடுறதுக்கு. பரத்வாஸ்கர் வந்து பசங்களுக்கு எப்படியெல்லாம் பாட்டை பாட வேணும், எப்படி அந்த சுருதி எப்படி கச் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும், மொழி பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கு அப்படி யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வடிவாக அவர் வந்து விளங்கப்படுத்தினார். ரொம்ப அருமையாக இருந்தது. நமக்கு கூட கிடைச்சிடாத நிறைய பாடல் பற்றிய அறிவு நாலேஜ் இன்றைக்கி இந்த பசங்களுக்கு பெற்றுக்கிறாங்க, அது பெரிய ஒரு வரப்பிரசாதம், அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது நாங்கள் நானும் அதில் எனக்கும் அது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். பாடும்போது இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு குரல் இருக்குது, பெண்ணுக்கு ஒரு குரல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த குரலோடைய இந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்லை, ரேஞ்ச் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளவு சில சில பாட்டெலாம் எங்களுக்கு மேலே பாட முடியல இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரேஞ்சில் தான் பாடணும். எல்லாருக்கும் தனித்தனி ரேஞ்ச் இருக்கும், ரேஞ்ச் குரல். ஆனால் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும், அப்புறம் அடல்ட் ஆன உடனே ஒரு எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் உங்களுக்கு வந்து 15-16 வயசுக்கு மேலே வேறு குரல் மாறும், கொஞ்சம் ஒரு குரல் உடையும், அது வேறு குரல் பிச்சு வரும். பட் நீங்கள் பாடும்போது உங்களுடைய ரேஞ்சில் தான் பாடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ரேஞ்சுனா என்னென்ன பார்க்கலாம் உங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஓகே நார்மலி இப்போ உங்கள் ரேஞ்சு நான் பார்க்கறம்போது இப்போ ஸ்கில் சாப்பாடுங்க, சாப்பாடுங்க அப்படி இல்லை. ஸோ நார்மலி ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா உங்களுடைய அந்த பா நோட், இப்போ இந்த கீழ் நோட் சார் மேக் இட் ஒரு ஏ நோட் கொடுக்குறேன், ஏ நோட்
ஸோ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ரேஞ்ச். இப்போ இப்போ ஏ டு ஏ மேல் மேல் பா வரையும் போகணும். என்ன அதான் ரேஞ்ச் ஆஃப் தி வடிகால் இந்த உங்களோட ரேஞ்ச் இது. இப்போ நீங்கள் வாங்க வந்து அவங்க சார் அஞ்சு கொடுங்க. ஓகே நீங்கள் வந்து சார் சிசி ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த பாட்டில் பாடினா தான் உங்களுக்கு கரெக்டாக பாட முடியும். நீங்கள் இதுக்கு கீழே இப்போ ரொம்ப கீழே நாங்கள் அந்த பாட்டு தான் உங்களுக்கு பாட முடியாது. இப்போ சினிமா பாட்டு வந்து நாங்கள் செய்யும்போது எப்படி பாடுவோன்னா எப்படி கம்போஸ் பண்ணுவோம்னா அந்த சிங்கரோடைய ரேஞ்சை வச்சு பாடுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச எஸ்பி பாலசுப்ரமணியம். இப்போ நான் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட நிறைய பாட்டு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 30 வருஷமாக. என்ன ஸோ 30 வருஷமாக எனக்கு வந்து அவரோட குரல் தெரியும். இவர் வந்து என்னோடய பாட்டு பாடினோன்னா இவருக்கு எந்த ரேஞ்சில் நாங்கள் வந்து பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு அவருக்கு பழக்கம் இருக்குது. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பாட்டு கம்போஸ் பண்ணுவேன். டெம்போனா என்னென்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஓகே சார் இப்போ இது ஒரு ஒரு ஸ்பீடில் பாடுறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே என்ன பண்ண ஃபாஸ்ட்டாக பண்ணேன் இல்லை இது ஸ்லோ பாடணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பூக்களுமே சொல். இது எப்படி மெஷர் பண்ணணும்னா அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு டேர்ம் கால் பீட்ஸ் பர் மினிட். ஓகே இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ சார் ஒரு 120 கிளிக் போடும். ஆ 1 2 3 4 1 2 3 4 இது வந்து 120 டெம்போ இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு நிமிஷத்தில் 120 தடவை இது வரும். 1 2 3 4 அப்படின்னா 120 பீட்ஸ் பர் மினிட். 2/4 இருந்தால் 4/4 சாரி என்ன. ஸோ இது வந்து இது பீட்டு. இதே சார் இப்போ கிளாக்கில் ஒரு 180 வச்சு முடியும் சும்மா இருக்கலாம். இப்போ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு இல்லை. இப்போ இது வந்து 180 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்குது. அதனால் எல்லா பாட்டுக்கும் தேங்க்யூ சார். எல்லா பாட்டுக்கும் ஒரு ராக் ஒரு ஸ்கேல் இருக்கும் ஒரு நோட்ஸ் இருக்கும் ஒரு அதாவது பேசிக் கீ நோட்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஸ்ருதி ஆதார ஸ்ருதி இருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே 1 2 1 2 இது வந்து ஒரு 2/4 தாளத்தில் இருக்குது. ஓகே டைம் சிக்னேச்சர் சொல்லுவோம் இந்த தாளக்கட்டில் இருக்குது. புனை நான் புனை நான் புனை நான் டரரரா இதில் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இது வந்து 3/4 இருக்கும் டைம் சிக்னேச்சர். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு தாளக்கட்டு இருக்கும். 1 1 2 4 3 4 அப்புறம் 6 8 இப்போ நம்ம எல்லாம் நம்ம ஃபாஸ்ட் சாங்ஸ் எல்லாம் வரும் 6 8 தான். தக்கிட்ட 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 ஒரு பாரில் 6 நோட் வந்தால் 6 7 ஒரு பாரில் 2 வந்தால் 2 4 ஒரு பாரில் 3 வந்தால் 3 4 3 கவுண்ட் இருந்தால். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஒரு பாட்டோடைய ஸ்ட்ரக்சர். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டால் அந்த பாட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற விதம் மற்ற நம்ம பிள்ளைகளோட ஒவ்வொருவரோட வாய்ஸையும் தனியாக கேட்டு அவங்களோட வாய்ஸில் இருக்கிற நிறைய குறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒர்க் ஷாப்பில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த குழந்தைங்க எல்லாருமே பாட்டு பாடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சிங்கராக வரும் அப்படின்ற ஒரு எய்ம். ஸோ ஒரு நல்ல சிங்கர்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் முக்கியமாக ஒரு சாங்கை வந்து கம்போஸ் பண்ணும்போது அந்த கம்போஸிங் டைமில் ஒரு சிங்கராக இவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் பரத்வாச்சார் அடுத்ததாக சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அதை இப்போ பார்க்கலாம். இப்ப
இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாண்டிங்கல்ல, நீங்கள் எந்த ஸ்துதியில் எந்த நோட்டில் பாண்டிங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணும். ஓகே, இப்போ இந்த என்ன கீ சார்? சி. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து சி, அதாவது ஒரு ஒரு ஸ்துதியில் பாடுறீங்க. இன்றைக்குமே உங்களோட பாட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்துதியில் பாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஆர்கெஸ்ட்ரா பாட போகும்போது இல்லை ரெக்கார்டிங் பாடும்போது இந்த பாட்டு நான் சியில் பாட போகிறேன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த பாட்டு நீங்கள் பாடுறது வந்து சி. இப்போ நீங்கள் பாடுது ரெண்டாவது இதோட தாளம் எப்படி இருக்கும்? ஒன் டூ த்ரீ இந்த ஸ்பீடில் போடுறது இல்லையா? ஸோ இது ஒரு ஸ்பீடு இருக்குது. இது வந்து ஒன் டூ, இது வந்து ஒரு நூறு ஸ்கூல் நினைக்கிறேன். என்ன ஒரு பீட்ஸ் பர் மினிட் சம் இரநூறு ஹண்ட்ரட் இருக்கும் என்ன? ஸோ இது போய் இது வரும், அதோடய ஸ்பீடு வந்து பீட்ஸ் பர் மினிட் ஹண்ட்ரட். ஓகே, சுதி வந்து சி, அப்புறம் ஒன் டூ எவனோ ஒன் டூ ஒன் டூ. இதில் வந்து ரெண்டு 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 மாத்திரை இருக்கு நடுவில். ஸோ இது வந்து இது டூ ஃபோருங்கிற ஒரு டைம் சிக்னேச்சர். அவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போதைக்கு ஒரு பேசிக் சொல்கிறேன் உங்களுக்கு நான். இதில் வந்து ரெண்டு மாத்திரை இருக்குது. நீங்கள் பாடுறதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுக்குள்ளே வந்து ரெண்டு ரெண்டு ஒன்னுக்கு ஒன் அண்ட் டூக்கு நடுவில் வந்து ரெண்டு பைஃபர்கேஷன். ஸோ ஒன்று ரெண்டு இஸ் கால் டூ ஃபோர் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தி தாவுது மனமே வாழகே. ஓகே, இப்போ சந்தோஷப்பட்டா சாதாரண பாட்டா? சந்தோஷப்பட்டா அதெல்லாம் நல்லா சந்தோஷமான பாடணும். ஓகே, திருப்பி பாடுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர். தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தி தாவுது மனமே வாழகே. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பாடும்போது சந்தோஷமாக பாடினீங்க, ஆனால் என்ன பாடினீங்க? தங்க தாமரை மகளே, மகளே மகளே, அப்புறம் தாவது மனமே மனமே. ஓகே, தத்தி தாவது மனமே, நீங்கள் மனமேன்னு பாடினீங்க. ஓகே, ஸோ இதை ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பாடணும். இந்த மனமே நானாலாம் முக்கியமான ஒரு மனமே மனமேன்னு அர்த்தமே மாறிடும்ல. தமிழ் வார்த்தையில் வந்து மனம்னா வேறு அர்த்தம், மனம்னா வேறு அர்த்தம்ல, அர்த்தம் மாறிடும்ல. ஸோ யூ ஹேவ் டு சிங் இந்த லிரிக் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இங்கே யாராவது பாடுங்க. பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு. இப்போ இந்த பாட்டு வந்து நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, உங்களுக்கு க்யூ கொடுக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி கொடுப்போம்ல, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் பறக்கும் ரா, சரியாக செட் ஆகலைல்ல. அது ஏன் ஆகலைன்னா, இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கிறான வந்து சமத்துல இல்லை, சமத்துக்கு முன்னாடி இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் எப்படி அப்படி அதை எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, ஒன் டூ ஒன் பறக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்படி மென்டல் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பறக்கும்ங்கிறது சமத்துக்கு முன்னாடி வருது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அப்போ இப்போ நான் க்யூ கொடுக்குறேன் பாருங்கள். ஒன் டூ ஒன் பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. எப்படி சொல்லுவீங்க? பறக்கும் ராசாலின்னு ஒரு பறவை, ராசாலிங்கிறது பறவை. அப்போ அந்த அர்த்தத்தை போட்டு பறவும் பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு, நீனே நானமா போகாம சொல்லு. இப்படி சொன்ன நில்லுன்னா யூ ஷுட் யுவர் கமாண்டிங் கமாண்ட் அதை திக்க சொல்கிறீங்களே, பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு நில்லு ஷுட் பி ஒரு வித்த ஒரு நிக்க. நீங்கள் சொல்கிறீங்க அதை நிற்கிறது, நிற்க சொல்கிற எப்படி சொல்லலாம்? ஒரு அத்தாரிட்டியோடு சொல்லணும். நில்லு தரரு நானே நானே சொல்லு, நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை எப்படி பேசணும், எப்படி அந்த வார்த்தையை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது முதல் பாட்டில் ஒரு ராக மாளிகை பண்ணாங்க, ஒரு தாள மாளிகை பண்ணாங்க. இந்த வேலையும் கலக்கிட்டீங்க. அழகு சிங்காரமும் கண்டு
மாதிரிதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். இப்போ இவங்களோட பாட்டில் வந்து என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகங்கள் மழையாகும், நீங்கள் மலையாகும்னு பாடுறீங்க, இந்த ழா வந்து ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ணும். ஓகே, உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. இப்போ இனிமே வந்து எவ்வளோ தூரம் பாடிச்சு, நீங்கள் பத்து பாட்டு பாடியாச்சு இல்லை, ஒருத்தர் பத்து பாட்டு பாடியாச்சு நீங்கள் தெரியும். இனிமேல் என்ன பயம், அதே தான், அதே ஆர்கெஸ்ட்ரா சார் தான் ஆர்கெஸ்ட்ரா வசிக்க போகிறாரு, நாங்கள் தான் உட்காந்துருக்க போகிறோம். இனிமேல் தைரியமாக பாடணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து உங்களுக்கு தைரியம் தான். ஓகே, தைரியமாக வந்து தெளிவாக நான் சொன்ன விஷயத்தை வந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக வந்து பாடுறீ, நான் பாடுறேன் நீங்கள் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பாடணும். அண்ட் ஃபைனலி நீங்கள் பாடுங்க கோபிகா. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, ஓகே, அது கேட்டு ஓ செல்வதிங்கே மனம் தானே. குயில் பாட்டு ஓ வந்தது என்ன, அந்த மூக்கு சத்தம் வருது உங்களோட பாட்டில், புரியுதா நான் சொல்கிறது, புரியுதா? அதை கட் பண்ணி பாடுங்க. நரநாளா வாய் திறந்து பாடுங்க. குயில் பாட்டு பாடுங்க. குயில் பாட்டு நீங்க எப்படி பாடுங்க, குயில் பாட்டு இப்படி பாடுங்க. குயில் பாட்டு நேசல் டச் வரக்கூடாது, மூக்கு டச் பண்ணுங்க. குயில் பாட்டு கொஞ்சம் வருது, அந்த மூக்கு டச் வரக்கூடாது. அப்புறம் வந்து வாயில் வந்து இந்த எச்சல் அந்த சத்தம் வர, லீப் சத்தம் வரக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். உங்களோட கிளியர் உங்களோட வாய்ஸ் வர்றதுக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் ரொம்ப பேசிக் விஷயங்கள். நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டு போய் பாடுறது தான் வந்து கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி ஒரு ஒர்க் ஷாப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த செமிஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 16 குழந்தைகளுக்கு ஒர்க் ஷாப் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் 16 பேருக்கு மட்டும் இல்லாமல் டிவிக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இசை கனவு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஒர்க் ஷாப் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு தான் இந்த ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ எல்லாருமே அலர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் அடுத்ததாக கூட இன்னொரு விஷயம் வந்து நாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இந்த நிகழ்ச்சியோட இன்னும் முக்கியமான சில பேர் இருக்காங்க. நாலு பேர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் அப்படின்னு. நம்மளோட டீம் லீடர்ஸ் வந்து பரத்வாஜ் சார் கிட்ட இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பதில்களை கிடைக்கிறதுக்கு அவங்க சில கேள்விகளை கேட்க போகிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் வந்து நல்லா ஃப்ரீயாக பாடுறாங்க, நல்ல அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ஆன் ஸ்டேஜ் காம்படிஷன் டைமுக்கு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமல் ஒரு படபடப்பு இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட. சார் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு டென்ஷன், அதுலேயே அரவாசி அவங்க சாங்ஸை வந்து விட்டுறாங்க, லிரிக்ஸோ சரி ஒருவேளை சுருதியோ ஏதோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன் ஸ்டேஜுக்கு அவங்க ஏற முன்னுக்கு ஏதாவது வார்ம் அப், அவங்கள அந்த இடத்துல அவங்கள ஸ்டடி பண்ணிக்கிட்டு வந்து ஸ்டேஜில் பாடுறதுக்குரிய மாதிரி ஏதாவது வார்ம் அப்ஸ் இருக்கா ஏதாவது? நிச்சயமாக வந்து இது வந்து எல்லா கலைஞர்களுக்குமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஒரு பயம் இருக்க தான் செய்யும், அது பொதுவான விஷயம். இருந்தாலும் இவங்க வந்து அந்த திரும்ப திரும்ப அதே மாதிரி பயந்துட்டு இருந்தாங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் தைரியம் இருக்கணும், இங்கேருந்து கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும். என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டேஜில் எப்படி பாட போகிறோமோ அதே மாதிரி நின்றுட்டு பாடணும், அதே மாதிரி அதே ஒரு போஸ்டரில் பாடணும், அதே மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டில் பாடணும். மைக்கை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது வந்து இவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாத தெரியலை. பாட்டை கற்றுக்கொள்கிறது எப்படியோ அதை
நாங்கள் எப்படி வெளிவிடுறோம்னு சொல்லி அது மைக் தான் எங்களை வாய்ஸை வெளியே கொண்டு போகிறது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, மைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லிதாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு மெல்லிசை பாடகர்களுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்டி சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து மைக் தான். வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து என்றைக்குமே நம்மளை மாதிரி இப்போ மெல்லிசை பாடகர்களுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் எ லைட் மியூசிக் சிங்கர் இஸ் த மைக். ஸோ அதை க்ளோசஸ்ட் திங் டு யூ. அதை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து எப்படின்னா மைக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும், எவ்வளோ பாடணுங்கிறது வந்து அது இடத்துக்கு ஏற்றாப்பில் மாறும். இருந்தாலும் ஜென்ரலாக அதோடைய அந்த டயஃப்ரம் அந்த சென்டர் மைக் வந்து உங்களை பார்த்து இப்படி இருக்கிறது தான் கரெக்ட், இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு பாடணும். அதுதான் க்ளோஸ். அதான் க்ளோஸ்னால் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 6 inches ஒரு 4 to 6 inches கேப்பில் அதை நம்மளை பார்த்து பாடுற மாதிரி, இவங்களை வாயை பார்த்து பாடுற மாதிரி நம்ம பாடணும். அது வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வந்து அப்படி தான் பாடணும். அது எப்போ பாட ஆரம்பித்த உடனே அந்த மாதிரி பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக் கை வந்து கிடும், கை வந்துடணும், இப்படி வந்துடணும். இலகுவாக நாங்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தாங்க. சில சங்கதிகள் வந்து நிச்சயமாக வந்து இந்த குழந்தைகளுக்கு வராதுங்கிறது வந்து யதார்த்தம், உண்மை. அதனால் அதை வந்து நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆமாம், அது முடியாத விஷயந்தான். அது அதில் வந்து நம்ம வந்து இருந்தாலும் சில குழந்தைகளும் எக்ஸெப்ஷனல் டேலண்ட் இருக்கும், அவங்க பண்ண முடியும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற போதே உங்களுக்கு தெரியும் உங்களால் முடியுமா முடியாது அப்படின்ட்டு. சிலது முடியாதுன்னா முடியாது தான், முடியாது. ஆமாம், அதுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுங்க, அந்த தொண்டை அசைவுக்கு எல்லாம் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுனா வரும் அப்படின்ட்டு. அது நிறைய உங்களுக்கு நீங்கள் கிளாசிக்கல் மியூசிக் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து அது சில டெக்னிக்ஸ்லாம் உண்டு, அதை நீங்கள் சொல்லி கொடுத்தா வரும். ஆனால் வந்து சில சுரஸ்தானங்களாக சாதம் மாதிரி அப்படி சொல்லி எல்லாம் கொடுத்துருக்குறேன். சில பேர் பிடிக்கிறாங்க, சில பேர் அதை வழங்கி கொள்ளாமல் இருக்கிறாங்க. சில பேருக்கு அதான் இன்னும் அவங்க வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஒரு குறை இருக்கும். ஆனால் குழந்தைகள்கிட்ட நம்ம ஓரளவு தான் எதிர்பார்க்க முடியும். வாய்ஸ் ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த டீம் லீடர்ஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசுகள். நான் வந்து அந்த இந்த இவங்க டெவலப் பண்ணுற விஷயமே வந்து அந்த அவங்களுடைய அப்புறம் முக்கியமாக அந்த 4 டீம் லீடர்ஸுமே ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து அவங்க அதாவது பாகுபாடு இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் கவனித்தேன், அவங்க வந்து பாகுபாடு இல்லாமல் வந்து ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இருந்தால் அவங்க க்ராஸ் ஓவர் எல்லாருமே எல்லாரும் 4 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தை சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக ஒரு அமைப்பு இது. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப இந்த மாதிரி ஒரு குட்டி சிங்கர் உங்கள் ஸ்டுடியோக்கு முதல் தடவை வர்றாங்க, அப்படி வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி பாட்டு வாங்குவீங்க? வடிவேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு காமெடியன், அவர் வந்து ஒரு சிங்கர் கிடையாது, ஆனால் அவருக்கு நல்ல பாட்டு ஒரு அறிவு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு என்னுடைய ஒரு படத்தில் நான் வந்து இசையமைக்கிற போது அவரை வந்து அந்த பாட்டில் அவரை பாட சொன்னாங்க, தேரர் சொன்னார் அவரை பாட வைங்க சார். ஸோ அவரை வந்து நாங்கள் கூப்பிட்டேன் அவர் ஸ்டுடியோக்கு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்னு ஒரு இந்தியா சென்னையில் ஒரு ஸ்டுடியோ இருக்கும், அந்த ஸ்டுடியோவில் நான் வந்து போயிட்டு அவரை வர வச்சோம். அவர் வந்து வந்தார். ஸோ அவர் வந்து நாங்கள் வந்து லிரிக்ஸ் கொடுத்துட்டு பாடலாமா சார் அப்படின்னு, அப்போ அவர் சொன்னார் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் உங்களுக்கு வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் தானே, நான் வந்து உங்களுக்கு வந்து பாடி காமிப்பேன், நீங்கள் அப்படியே பாடணும். ஓகே, அதாவது ஒரு வரி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வரி அதை அப்படியே பாடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டெக்னாலஜி அப்படின்னா நாங்கள் ஹெட்ஃபோனில் தான் நம்ம ட்ராக் கேட்போம். ஸோ ஒரு மைக்கை வந்து நடுவில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த பக்கம் அந்த மைக்கை ஃபோக்கஸ் பண்ணி அவர் நின்றுருந்தாரு. நான் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு நார்மலி நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம், 6 மணியில் பெட்டி நல்ல பாட்டு சொல்லிக் கொடுப்போம்ல டீச்சர், அது மாதிரி இல்லை, டைரெக்டாக வாய்ஸ் பூத்துக்கு போயிட்டோம். வாய்ஸ் பூத்தில் போயிட்டு அங்கே வந்து நான் வந்து ட்ராக் போட சொல்லிவிட்டு, அதாவது ஒரு ரிதம் பேட்டர்ன் போட்டு ஃபுல்லாக பாட வச்சுட்டு
ஃபுல் ட்ராக்கை போட்டுட்டு இவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு வரி பாடுவேன், நீங்கள் அப்படியே எனக்கு பாடுங்க அப்படின்னு. ஸோ நான் இன்ஜினியர் சொன்னேன், நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் இந்த பாட்டை, நான் பாடுறபோது ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் அங்கே இருந்தார், நான் இங்கே இருந்தேன். இப்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன், நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி, மஞ்சள் இருக்குது ஜெமினி ஜெமினி, இப்படி நான் பாடுவேன். அவர் உடனே 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 பாடுவார், நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி, ஒரு லைன் நான் பாடுவேன், ஒரு லைன் அவர் பாடு, அதே லைன் அவர் திருப்பி பாடுவார். இப்படி நான் ஒரு லைன் பாடினேன், அவர் ஒரு லைன் பாடினார். இப்படி நாங்கள் எல்லாமே வந்து அந்த பாட்டு வந்து அவர் பாடிட்டார். அவருக்கு ரெக்கார்டிங்கே தெரில, அவர் தெரிஞ்சார் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நான் சொல்லலை அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் அவர் வந்து அப்படியே நான் பாடி அவர் வந்து அதை கேட்டே போனார். திருப்பி கரெக்டாக பாடுவார், அவருக்கு அந்த ஞானம் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் காட் பேசிக் மியூசிக் சென்ஸ், மெலடிக் சென்ஸ். அவர் நான் பாடினோடனே அவரே பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்போ ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் வந்து என்ன சொன்னேன், சார் பாட்டு முடிஞ்சு ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கு கேப்பில் வந்து இன்ஜினியர் வந்து கரெக்டாக அவர் பாடினது வந்து அந்த பாட்டை எடுத்து வச்சுட்டார். அந்த இடத்துல பாட்டு உள்ளே போய் பாட்டு கேட்டவுடனே அவர் ஃபுல்லாக பாடி முடிச்சிச்சு. அவர் வந்து ஆச்சரியப்பட்டார், எப்படி சார் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தே தெரியல அப்படின்ட்டு. ஸோ அது என்னென்ன சின்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து பாடினது வந்து எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. கரெக்ட். இதே நம்ம அவருக்கு வந்து சார் 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 இரி காகா மாமாலாம் சொல்லிட்டு தானே பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை தான் அவர் ரொம்ப பயமுறுத்தவும் கூடாது. ஸோ முக்கியமாக இந்த குழந்தைகளை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்ல வரும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரவழைச்சு அவங்கள பரவணும். இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களுமே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஒரு பாட போகும்போது இதெல்லாம் பக்காவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து தைரியமாக போய் நிற்பீங்க. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் நான் எதுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். இது எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இந்த பாட்டை என்ன இருக்கோ. இன்னும் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு, இப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் உலகத்திலேயே நம்பர் ஒன் சிங்கர், 40,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்கார் அவர். 40,000 பாட்டு எவ்வளோ, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தில் 365 நாள் கூட எத்தனை வருஷமும் பாடியிருக்கார் அவர். அத்தனை பாட்டு பாடுறார், உலகத்திலே நம்பர் ஒன் சிங்கர் அவர். இன்றைக்கும் நீங்கள் வந்து அவர் வந்து பாட்டு வந்து ரொம்ப அழகாக எழுதிப்பார், எல்லாமே வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறபடி என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாடுவார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நவ் யூர் ஆல் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், நீங்கள் வந்து விளையாட்டுக்கு பாடலை இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் இந்தியாவிலேருந்து நான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இத்தனை ஆர்கெஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இத்தனை மேடை கொடுத்துருக்காங்க, இதை நாங்கள் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப தீவிரமாக இனிமேல் போட்டி ரொம்ப தீவிரமாகிடும் இனிமேல். இனிமேல் ஒன்று நாங்கள் வந்து ஒரு நான் கூட உங்களை வந்து என்ன வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் கொடுத்தோம், பரவாயில்ல இவங்களை திருப்பி சேர்த்துக்கலாம்னு சொன்னோம். இனிமேல் நோ எக்ஸ்கியூஸ், ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களை அதுக்கு நல்லா பாடினா அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க, இல்லைனா யூல் பி ஆக்சிட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக பாடணும், எல்லா பாட்டையும் வந்து பர்ஃபெக்டாக பாடுறோம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பாக அமைஞ்சிருக்கும். இங்கே இருக்க 16 பேருக்கு மட்டுமான ஒர்க் ஷாப் அல்ல 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 அப்படின்னு வந்து ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே டிவிக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இசை கனவு இருக்க குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் சக்தி சூப்பர் ஸ்டார் மேடையை தொடணும் அப்படின்ற கனவு இருக்க நிறைய வருங்கால குழந்தைகள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டது தான் இந்த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் வந்து முற்று முழுதாக எங்களுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் பரத்வாஜ் சார் வந்து கேட்டு எடுத்த ஒரு விஷயம். ஸோ வந்து இப்படி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும், இந்த ஒர்க் ஷாப் மூலமாக வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த செமிஃபைனல்ஸ் நோக்கி போகிற குழந்தைகளுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பரத்வாஜ் சார் சொன்னார். அவருடைய கட்டளையின் பிரகாரம் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அவரே வந்து இப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை நடத்தி கொடுத்ததை வந்து எங்களுடைய சக்தி சூப்பர் ஸ்டார் மேடையே வந்து பெருமையடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு இசை சமரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். அருமையாக பாடினார்கள், நல்லா இருந்தது. கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாட்டு, அது இந்த ஏஜில் உள்ளவங்க இந்த இப்படி ஒரு பாடலை செலக்ட் பண்ணி பாடுறாங்கன்றது உண்மையில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சுதியோட தாளத்தோட இந்த ராகத்தில் பாடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு என்றும் பஞ்சம் இல்லை, பாடத்தான் கவிதை